சமாதானம் வேணுமோ ஒரு பெரிய சமாதானத்தை நதியை போல அனுப்ப போகிறார். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஏசாயா 55 அதிகாரம் கடைசி 2 வசனத்தில், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். ஒரு ஆலலையா சொல்லுங்களேன், உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு சுகத்தை, ஒரு சுகம் பெறுகிற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோபுவை போல நாம் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வேதனையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார்.